ஸோ கைஸ் சினிமா கொஞ்சம் செலிபிரேட்ஸ் ஆன அப்படியே. ஸோ லியோ வந்து அதோட சக்ஸஸ் மீட்டிங் வந்து நம்ம ரத்னா பேசுகிறார். ரத்னா வரவங்க ஸோ வந்து லோகேஷ் கூட இருக்க வந்து உதயவால் சொல்லலாம், எடுபடி சொல்லலாம், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரும் சொல்லலாம். பட் அவர்னா படத்தை எடுத்துக்கலாம் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காக்கா கதை தலைவர் சொன்ன மாதிரி, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, பசிச்சா கீழே தானே வரணும், எவ்வளோ உயரம் இருந்தாலும் சொல்லுவார். பட் எந்திரம் படத்தில் தலைவரே சொல்லிட்டாரு, எவ்வளோ உயரத்தை தான் கீழே வந்து தான் ஆகணும், மேலே கீழே போனால் வாழ்க்கைன்னு சொன்னேன், ஓகேங்களா? அதுவும் இவங்க வந்து சொந்தமாக ஒரு முயற்சி இல்லாமல் அதுவும் காப்பி வச்சுறாங்க, ஓகேங்களா? இல்லை என்ன தெரியுமா, மேலே பறக்கும் வந்து தண்ணிக்காக கீழே வராதுங்க, ஓகேவா? மேலே இருக்கிற வந்து ஏதோ ஒரு நிழலில் வந்து மரத்தில் உக்காந்துட்டு அதுக்கு இலையை சாப்பிடும், அதான் கீழே வரது வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ ரத்னா அவர்கள் புரிஞ்சிட்டு பேசலாம், ஓகேங்களா? ஏதோ வாய்க்கு அந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் பெரிய ஆள் காட்டிக்காதீங்க, ஓகேவா? பேசுறது வந்து சுயநலமாக, ஓகேங்களா? சொந்த கருத்தாக பேசலாம், அதுக்குன்னு அத்தங்க கருத்தை பேசிக்கிட்டு நீங்கள் வந்து நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? கேஸ்கில் கிளம்புங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டை சிரிப்பானே தானே. தேங்க்யூ.